நமஸ்தே பெரிய வாசகணும் ஆதி ஆச்சரியல் சரித்திரத்தில் காஞ்சி வாசத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்து அதிலிருந்து வரதராஜ பெருமாளை பிடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடி காசிக்கு போயிட்டோம் இப்போ பெருமாளுடைய விஷயத்த சொல்ல ஆரம்பித்து பஜகோவிந்தம்ங்கிற ஒரு புண்ணிய ஸ்லோகத்தில் அதனுடைய ஒரு ரசம் திடீர்னு உள்ள நுழைஞ்சு மறுபடியும் ஆச்சாரியர்கள் காசியிலிருந்து பண்ணினா இந்த பஜகோவிந்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு போயிட்டோம் என்னடா இது காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து மறுபடி காசிக்கு போயிட்டோமே அப்படின்னு யோசிச்சா ஒரு விதம் தோன்றது இதுவும் சாட்சாத் ஆச்சாரியலுடைய அனுகிரகம் தான் பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்னு தோன்றது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு லோகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷ வைபவமாக கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய வைபவம் வசந்த ஒரு காலம் இன்னைக்கு சாக்ஷாத் இந்த கோவிந்தனை பற்றியே நம்ம ஸ்மரிக்கிற மாதிரி ஒரு பாக்யம் வந்திருக்குன்னு சொன்னாக்கா ஆச்சாரியலுடைய அனுகிரகமே தான் நம்மளை மறுபடி காஞ்சியிலேருந்து காட்சிக்கு திரும்பி அழைச்சின்னு போயிருக்கான்னு தோன்றுறது அதனால் இந்த பஜகோவிந்தம் ஆரம்பிச்சிட்டோம் அதில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் இது இந்த ஆச்சாரியல் சரித்திரங்கிற போர்ஷனுக்குள்ளே வரல ஆனால் தெய்வத்தின் குரலில் பல இடங்களில் பிரிவா சொல்லின்னு வந்திருக்கா அதுலேருந்து சில சில கலெக்ஷன்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக மனசார கிருஷ்ணனை ஸ்மரிச்சுண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பிரிவாகிட்டேருந்து ஒரு பிரசாதமாக இதை எடுத்துப்போம் முதலாவதாக இந்த பஜகோவிந்தம்ங்கிற டைட்டிலே ஒரிஜினல் டைட்டில் கிடையாது இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னு பெரியவா சொன்னதை பார்த்தோம் அப்போது ஒரிஜினல் டைட்டில் என்னன்னு பார்த்தா இதுக்கு மோக முத்கரம் அப்படின்னு பேர் சொல்றா பிரிவா முத்கரம்னு சொன்னாக்கா பெரிய சம்மட்டி பெரிய சுத்தியல் மாதிரின்னு வச்சுக்கலாமே இந்த மோகத்தை உடச்சி சுக்குனூர் ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய சம்மட்டியாக இந்த ஸ்லோகம் இருக்குது அதனாலேயே இதுக்கு பேர் மோக முத்கரம் அப்படின்னு பேர் சொல்றா அதில் பிரிவா ஸ்பெசிஃபிக்காக சொல்றா சாதாரணமாக ஆச்சாரர்களுடைய ஸ்லோகங்கள்லாம் பார்த்தாக்கா ரொம்ப நயமாக நல்ல விதமாக ஜென்டாக எல்லாம் சொல்கிற தான் நிறைய இருக்கும் பக்தி கிரந்தங்கள் பார்த்தாலும் சரி பாஷ்யத்தில் சொல்லும் பொழுதும் அறிவு ரூபமாக தர்க்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக அதை டீல் பண்ணியிருப்பாலே ஒழிய அட்வைஸ் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப ஜென்டிலாக ஒரு தாயார் குழந்தைக்கு ரொம்ப அழகாக பரிவாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தா இந்த பஜகோவிந்தம் தான் அப்படின்னு சொல்லி இதில் சில அட்வைசர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசு அப்படியே தொலைக்கிற மாதிரி சில லைன்ஸ்லாம் இங்கே ஆச்சாரியால் எழுதியிருக்கா ஏன்னா அப்படி சொன்னா தான் சில விஷயங்கள்லாம் ஒரு சர்ஜரி பண்ணித்தான் தீக்கணும் ஒரு நோயேன்னு இருந்தாக்கா சர்ஜரி பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்கு இந்த இடத்துல பெரியவா இன்னொரு விஷயம் கோட் பண்ணுறது ஞாபகத்துக்கு வருது அதாவது ஸ்ரீமட்டத்தில் பீட்டாதிபதிகளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன டியூட்டி கொடுத்துருக்கா ஆச்சாரியால் அப்படின்னு வேற ஒரு இடத்துல சொல்லின்னு வரும்பொழுது இங்கே வர பக்தர்களில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான பாரங்களோடு வர அவளுடைய சுமைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஒருத்தர் கொன்ற ஒரு அழுக்கு மூட்டை துணின்னு வச்சுப்போமே அவளுடைய கர்ம மூட்டை ஒரு ஒருத்தர்கிட்ட இருக்கிற அழுக்கு துணி ஒரு ஒரு அளவில் இருக்கு அந்த அந்த அழுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுண்டு அந்த பக்தனுடைய நீடு என்னன்னு தெரிஞ்சுட்டு எவ்வளோ அடித்து துவைக்கணும் இதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் வேணும்னு பார்த்து அந்த அழுக்கெல்லாம் கலையறதுக்கு வழி சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக ஆச்சாரியர் விதிச்சிருக்கா அதனால் வர்ற பக்தனையும் தெரிஞ்சுக்கணும் அவனுடைய கர்ம மூட்டையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழி சொல்லணுங்கிறதாக நாங்கள் இருக்கோம்னு பெரியவா சொல்லின்னு வரேன் வேற ஒரு இடத்துல அதே தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு ஆச்சாரியால் ரொம்ப பரிவாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கானாலும் இந்த ஒரு இடத்துல இந்த மோகம்னு ஒன்று இருக்கு நம்மளால் வெளியில் வர முடியாத ஒரு கட்டு ஒரு பெரிய பாண்டிங் அதுலேருந்து எப்படி அந்த தலையை உடச்சி வெளியில் வர்றதுன்னாக்கா அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் டோஸ் தான் வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாதான் உடம்பு சரியாகுன்னு சொன்னால் இந்த இடத்துல பண்ணத்தான் வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக ஆச்சாரியால் இந்த மோக முத்கரத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னு பிரிவா சொல்லின்னு வரா அப்படி இந்த மோக முத்கரத்தில் எங்கே மறுபடி கோவிந்தன் வந்தார் இதோ ஞான ஸ்லோகம்னு சொல்றேன் இப்படிப்பட்ட ஞான ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு வர்றதே இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இதுதான் பெரியவா சொல்கிறதாக நேற்றுக்கு சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னேன் ஆச்சாரியாளுக்கு கோவிந்த நாமத்தில் ரொம்ப பிரீத்தி ரெண்டு காரணத்தினாலன்னு சொன்னா ஒன்று சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவுனுடைய ஒரு நாமா ரெண்டாவது தன்னுடைய குருவினுடைய நாமா அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரீத்தி இந்த குருவனுடைய நாமாங்கிறத இன்னொரு ரெஃபரன்ஸும் கொடுக்குறா பிரிவா விவேக சூடாமணியில ஆச்சாரிய ஆரம்பத்துல ஸ்லோகம் சொல்லும் பொழுது குருமந்திரமாக சொல்லும் பொழுது கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணத்தோஸ்மியம் அப்படின்னு தன்னுடைய குருவை மனசார ஸ்மரிச்சின்ட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்றார் அந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் கோவிந்தங்கிற ஒரு நாமாக்கு ரொம்ப இவருக்கு மனசார இவருக்கு லைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லை ஆச்சாரியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சௌந்தர லகரிய ஒரு அம்பாள் பக்தராக லைச்சு கொடுத்துருக்காரோ எந்த அளவுக்கு சிவானந்த லஹரியில பரமேஸ்வரன்ட்டு அப்படியே ஊறி தழைச்ச அந்த ஆனந்த அனுபவத்தை நமக்கும் கொடுத்தாரோ அதே அளவுக்கு அவர் பெரிய விஷ்ணு பக்தராகவும் இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று பார்த்தவர் இல்லையா அவர் அத்வைத்தம்னா பரமா அத்வைத்தமாக இப்படித்தான் அதை எடுத்துக்கணும்னு நமக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சவர் அதனால பெரிய விஷ்ணு பக்தராகவும் அவரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பெரியவா சொல்லின்னு வரா அதனால கோவிந்தம்ங்கிற ஒரு நாமாக்கு ரொம்ப ஒரு விசேஷம் அவருக்கு ரொம்ப ஒரு பிரீத்தி உள்ள நாமாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இங்க இன்னொரு விஷயம் கனெக்ட் பண்றா அதாவது ஒரு சத்சங்கம் கூடினாக்கா ஒரு ஜனங்கள்லாம் ஒரு பத்து நூறு பேர் சேர்ந்து உக்காண்டிருக்கோம் ஒருத்தர் ஏதோ உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு பஜனை ஆரம்பிக்கணும்னு சொன்னாக்கா இந்த சேர்ந்த வாழ்லாம் உட்காந்து இது யார் நம்ம மெது மெதுவா அப்புறம் நேற்றுக்கு என்ன ஆச்சு சினிமாவில் என்ன ஆச்சுன்னு ஏதாவது ஒரு கதை பேச ஆரம்பிச்சிரோலோ இல்லையோ ஏதாவது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போது எல்லாருடைய அட்டென்ஷனையும் மறுபடியும் கேதர் பண்ணணும்னு சொன்னாக்கா அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு மைக்கில் சொல்கிறாள் அது மாதிரி சத்சங்கத்தில் அட்டென்ஷன் ப்ளீஸ்னு சொல்கிறது இல்லை என்ன சொல்லுவான்னு பார்த்தாக்கா ரெண்டு விஷயம் பாசிபிலிட்டி ஒன்று முதல்ல ஹரநாம பார்வதி பதேன்னு ஒரு குரல் கொடுத்தான்னா இது வரைக்கும் கதை கதைபேசின் இருந்தவளான்னு நிறுத்திட்டு ஹரஹர மகாதேவான்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவா அப்போ அட்டென்ஷனை கேதர் பண்ணுறதுக்கு முதல் காரியம் அப்போ ஹரஹரன்னு ஹரநாமம் வருது இந்த ஹரநாமம் சொல்றதுலேயும் இந்த சத் ரொம்ப தீவிர வயசுனவாளா இருந்தாக்கா அவள் ஹரநாமம் சொல்ல மாட்டா அவ அப்படியே பேசாமல் உட்காண்டிருப்பா இதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது இன்னொன்று நடக்கும் என்னன்னா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு கூப்பிட்டாக்கா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் சேர்ந்து கத்துவா இதில் டிஸ்டிங்ஷனே கிடையாது இதில் சைவா வைஷ்ணவான்னு யார் பேதமும் கிடையாது யாராக இருந்தாலும் எல்லாரும் கோவிந்த நாமத்தை சேர்ந்து உறக்க சொல்லுவாள் அதனால தான் முதல்ல ஹரநாமத்தை சொல்லும் பொழுது சர்வத்திரன்னு ஒன்று போடுறதில்ல சர்வத்ரைனா எங்கேயும் ஒலிக்கட்டுங்கிற மாதிரி எங்கேயும் எல்லா இடத்துலையும்ங்கிற மாதிரி சர்வத்திர அதுக்கு ஹரநாமம் சொல்லும் பொழுது ஹரண்ணாமம் சூழ்க அப்படின்னு ஞானசம்பத்த பெருமான் சொல்லியிருக்கார் அந்த குழந்தை சொன்னதனுடைய மகிமை இன்னை வரைக்கும் அந்த ஹரநாமம் எல்லா இடத்துலையும் பரவின்னு இருக்குன்னு தோன்றுறது இப்படி ஹரநாம பார்வதிவதையேன்னு கூப்பிட்டாலும் எல்லாரும் சொல்லுவான்னு சொல்ல முடியல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு உட்காண்டிருக்கிற வழக்கு நடுவில் ஆனால் கோவிந்தநாமாவை கூப்பிட்டாக்கா டிஃபரன்ஸே கிடையாது எல்லாரும் அவர் பேரை கூப்பிட்டுருவாங்கிறதுனால அது சொல்லும் பொழுதே சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு கூப்பிடுறான்னு தோன்றதுன்னு பெரியவா சொல்கிறான் அது சொல்லிட்டு அப்படி இன்னைக்கு நம்ம ஹிந்து மதம்னு சொல்லிகிட்டு இருக்கோமே இந்த மதத்தில் அதாவது வைதிகமான தர்ம மதத்தில் ரொம்ப விசேஷமான நாமா எதுன்னு என்னை யாராவது கேட்டாக்கா நான் யோசிக்காமல் சட்டுன்னு சொல்லிவிடுவேன் கோவிந்த நாமா தான் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லிடுவேன் பிரிவாக சொல்லியிருக்காள் கோவிந்த நாமாவுக்கு அத்தனை சிறப்பு அப்படின்னு அப்படி இந்த கோவிந்தா அப்படிங்கிற ஒரு நாமாவை எடுத்துண்டு இந்த பக்தர்களை எல்லாம் எல்லா ஜீவன்களையும் ரட்சிக்கிறவனாக இருக்கிற அந்த பரம்பொருளை மனசில் ஸ்மரிச்சுண்டு பஜ கோவிந்தம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இதுலேயே ஆச்சாரியால் ஒரு பெரிய விஷ்ணு பக்தராக இருக்காருன்னு சொன்னமோ இல்லையா இந்த ஞான ஸ்லோகம்னு சொல்றோம் மோக முத்கரம்னு சொல்றோம் இந்த ஞான ஸ்லோகத்திலையும் பக்தி எவ்வளவு தூரம் அப்படியே தெளச்சு நிக்கிறதுங்கிறத ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம் இதுவே சாட்சாத் ஆச்சாரளுடைய அனுகிரகம் போராத்துக்கு நேரடியாக கிருஷ்ண பரமாத்மா நமக்கு கொடுத்த அனுகிரகம்னு தான் அப்ப தெரிஞ்சுக்க போறோம் அப்படிப்பட்ட ஸ்லோகங்களாக இது அமைஞ்சிருக்கு ஜெகத்குருன்னு சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி ஜகத்குருவான நம்ம ஆச்சாரியால் எழுதின அந்த ஸ்லோகங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு மனசால அந்த அர்த்தத்தை ஸ்மரிச்சுக்கிறதுக்கு கிடைக்கிறதே பாக்கியம் பெரியவாளுடைய அனுகிரகம் அப்படி ஒரு உதாரணமா ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் பார்ப்போம் பெரியவா கொடுத்துருக்கிற அர்த்தங்களோட முதலாவதாக இது எந்த ஆர்டர்லயும் இல்லை அட் ரேண்டம் தான் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா பெரியவா அப்படிதான் அனலைஸ் பண்ணியிருக்கா முதலாவதாக ஒரு ஸ்லோகம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்ப்போம் இதில் இதில் ஞானமும் இருக்குது அதை விட ஜாஸ்தி பக்தியும் இருக்குது முதல் ரெண்டு லைன் ஞானம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்ன சொல்கிறாருன்னா புனகா அப்பி மறுபடியும் ஜனனம் ஜனிக்கிறது அதாவது பிறவி எடுக்கிறது மறுபடியும் மறிச்சு போகிறது இறந்து போகிறது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் ஜனனின்னு சொல்லக்கூடிய தாயாருனுடைய ஜட்டரம்னா இந்த வயிறு கரு கருப்பை அந்த கருப்பையில் மறுபடி போய் சயனம் அங்கே போய் படுத்து கிடக்கிறது ஒரு பத்து மாதத்துக்கு அவளுக்கும் ஒரு பாரமாக நம்ம போய் படுத்து கிடக்கிறது இப்போது ஒரு சைக்கிளாக அதை சொல்கிறார் மறுபடியும் மறுபடியும்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார் புனகா புனஹான்னு ரெண்டு மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார் பிறக்கிறது இறக்கிறது மறுபடி கருவறையில் போய் படுத்துக்கிறது மறுபடி பறக்கிறது இறக்கிறதுன்னு ஒரு சைக்கிள் இப்படிப்பட்ட சைக்கிளில் இக சம்சாரே பௌதுஸ்தாரே இப்படிப்பட்ட இந்த சம்சாரத்திலேருந்து என்னால் வெளியில் வர்றதுங்கிறது நடக்கிற காரியமாக எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் இது ஒரு பெரிய சமுத்திரமான இருக்குது ரொம்ப கஷ்டமான காரியம் இதுலேருந்து எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அது என்னன்னு கேட்டால் ஹே முராரி அப்படின்னு இங்கே கிருஷ்ணனை கூப்பிடுறார் கிருப்பையா பாரே பாகி முராரே உன்னுடைய அபார கிருப்பை இருக்கே அந்த கிருப்பையினால நீ வந்து என்னை இதுலேருந்து காப்பாற்றி ரட்சிச்சுண்டு போப்பா அப்படின்னு முராரேன்னு கூப்பிடுறாரு அது என்ன முராரிங்கிற பதம் பார்த்தோம்னா முரண் சொல்லக்கூடியவன் நரகாசுரனுடைய சகாவாக இருந்திருக்கான் அவனை அழிச்சவர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டாடுறது இந்த நாமாவை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுனால மறுபடியும் இங்கே கிருஷ்ணனை தான் நம்ம மனசார இங்கே ஸ்மரிக்கிறோம் முராரின்னு சொன்னாக்கா ரொம்ப விசேஷமான நாமாதான் இது ஹரிஹர அபேத ஸ்துத்திலையும் நம்ம பார்த்தோம் புறமதனம் முரமதனம் வந்தேன்னு சொல்லி அங்கேயும் முரமதனம்ங்கிறது பார்த்தோம் முரணை அழித்தவர்னு அபிராமி இருந்தாதினே இவர் சொல்லும் பொழுது பிரமன் புராரி முராரின்னு முராரிங்கிற பதத்தை யூஸ் பண்றார் ரொம்ப விசேஷமான ஒரு நாமம் இதை சொல்லும் பொழுது சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா மனசுல ஸ்மரிச்சுட்டே இந்த இடத்துல பார்க்குறோம் ஏன் அவரை கூப்பிடுறார் அப்படின்னா இந்த பகவான் விஷ்ணு இருக்காரு அவர்தான் பெரிய கருணாமூர்த்தி ரட்சி கர்தன் வந்துருதுன்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ அவர் என்ன பண்றாருன்னா இந்த பூமியை கொடைஞ்சிண்டு கீழே போய் வந்து காப்பாற்றணுமா வராக அவதாரம் எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிறத சேவ் பண்ணணுமா மச்சே அவதாரம் எடுத்துக்கிறேன் மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம வந்து காப்பாற்றணுமா ஒரு பாதி மனுஷன் பாதி மிருகமா நரசிம்ம அவதாரம் எடுத்துக்கிறேன் இல்லை ஜனங்கள் நல்லா தப்பு பண்ணிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துற ஜனங்கள் மத்தியில் உள்ள புகுந்து புறப்பட்ட எல்லாத்தையும் தர்மத்தை காப்பாற்றணுமா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவை அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லி இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காரு நமக்காக நமக்காக ஒரு காராக்ரம்னு சொல்லக்கூடிய ஜெயிலே அந்த பக்கத்திலேயே பிறந்து அங்கேருந்து வந்து நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கு வந்த மகா பரமாத்மாவாச்சே அதனால அவரை இன்னைக்கு ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் ஆச்சாரியால் கொடுத்துருக்கா இந்த ஸ்லோகத்தினுடைய மீதி அர்த்தத்தையும் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் தெரியவா